லீவ் விட்டுருக்காங்க. இல்ல இது முதல் முறையா இருக்க, இதுக்கு முன்னே பிரதமர் வந்திருக்கிறாரு, ஏன் கடந்த முறை ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு, அப்போல்லாம் பள்ளிக்கூடங்கள் மூடவில்லை, இப்போது மட்டும் மூடப்பட வேண்டியதுக்கான அவசியம் இல்லை. அது தப்பான வார்த்தை, கவிழ்ந்த ஆட்சி, கவிழ்க்கப்பட்டது வேற, கவிழ்ந்தது வேற. நாங்க அவங்க ரிசைன் பண்ண என்ன வித்தியாசம், இந்த பக்கம் இல்ல என்ன வித்தியாசம், பாண்டிச்சேரி என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அங்க இனிமேல் வராது. அங்க இதுல மத்தியிலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிற கபில் சிபல்ல இருந்து குலாம் நபி ஆசாத்ல இருந்து எல்லாரும் லெட்டர் எழுதிட்டாங்க, இந்த தலைமை மாற்றப்பட வேண்டும். பத்தி பேசுறேன், நான் பாண்டிச்சேரி பத்தி பேசுறேன். இதே பாஜக கட்சி சார்ந்தவங்க தமிழகத்துல யார் முதல்வர் இருந்து நாங்க தான் முடிவு செய்வோம், தமிழ் ஜம்மு காஷ்மீர் எப்படி வந்துச்சோ அப்படி ஒரு ஆட்சி தமிழகத்துல நடக்கும் அப்படின்னு அதிமுக சீண்டி பாத்தீங்களா, மறந்துட்டீங்களா? நடத்தி அந்த மூணு பேரால நான் தோத்துட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படுகொலை நடத்திட்டீங்களா, சுப்ரீம் கோர்ட்ல போய் விளக்கம் கேட்டிருக்கணும். அவரே ராஜினாமா பண்ணிட்டு போனார் வேணாம்னு அவருக்கு தெரியும். உள்ள வர்ற மூணு பேருக்கும் பவர்ஸ் இருக்குன்னு தெரியும். முதல்ல இந்த அச்சுறுத்தல் பாருங்க, அது எவ்வளவு ஒரு தவறு பாருங்க. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புதுவை வந்து ரொம்ப சின்ன ஒரு மாநிலம். நம்ம எப்படி சொல்றோம்னா மெட்ராஸ்ல வந்து ஒரு நாளில் ஒரு பங்கு கூட இருக்காது. ஒரு பிரதமர் அங்கே வரும்போது அங்கே எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்கும், எந்த பஸ்ஸும் போகாது, எந்த பக்கமும் வண்டி விட மாட்டாங்க, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு குழந்தைங்க எப்படி எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க, எப்படி திரும்பி வருவாங்க, இது எப்படி அச்சுறுத்தல்ன்றீங்க அந்த வார்த்தையே? யாருக்கு அச்சுறுத்தல் கேட்டேன்? இல்ல இல்ல, சிரமங்களை குழந்தைங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. இல்ல இது முதல் முறையா இருக்க, இதுக்கு முன்னே பிரதமர் வந்திருக்கிறாரு, ஏன் கடந்த முறை ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு, அப்போல்லாம் பள்ளிக்கூடங்கள் மூடவில்லை, இப்போது மட்டும் மூடப்பட வேண்டியதுக்கான அவசியம் என்ன? ராகுல் காந்தி பிரதமர் வந்தா பிரதமர் தேர்தல், பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணா பள்ளிக்கூடங்கள் மூட வேண்டுமா? ஒரு பிரதமர் வந்தா ஒரு சின்ன ஊர்ல அந்த ஊர்ல எல்லா ஸ்கூலையும் மூடுறது, மக்களோட மாணவர்களோட பெற்றோர்களோட நலனுக்காக மூடனா அதையே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மூடுறீங்கன்றீங்க. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் மூடுறீங்க, அத கேள்வி முன்னு இல்ல, அதுதான் சொல்றது. அது இல்ல இல்ல, இது பாதுகாப்புக்காக, இதுக்கு நீங்க எல்லாம் பேச வேண்டியது இல்லை. முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, சுதந்திர காசு காற்று வீசுகிறதுன்னு. நீங்க முதல்ல பேசும்போதே கவிழ்க்கப்பட்ட ஆட்சின்னு, அது தப்பான வார்த்தை, கவிழ்ந்த ஆட்சி, கவிழ்க்கப்பட்டது வேற, கவிழ்ந்தது வேற. நாங்க அவங்க ரிசைன் பண்ண என்ன வித்தியாசம், இந்த பக்கம் இல்ல என்ன வித்தியாசம், கவிழ்ந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஆட்சி என்ன வித்தியாசம் பாத்தீங்க இதுல? அதாவது கவிழ்க்கப்பட்ட ஆட்சின்னா அங்க இருந்து மூணு பேர் கூட்டு வந்து இந்த பக்கம் கூட்டு வந்து இவங்க ஆட்சி அமைக்கிறது, அதான் கவிழ்க்கப்பட்ட ஆட்சி. கவிழ்ந்த ஆட்சின்றது அவங்களே வெளியில வந்து கவிழ்ந்துருது. ஓகே ஓகே, இப்ப நடந்தது கவிழ்ந்த ஆட்சி, அவங்களே சட்டமன்ற உறுப்பினர் தானாக வெளியே வந்து கவிழ்ந்த ஆட்சி தானாக. நீங்க எங்க காட்டுங்க, நீங்க எங்க காமிங்க, வெளியில வர்றவங்க யாராவது நாங்க நேரம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க போறோம்னு சொன்னாங்களா? இல்ல பிஜேபி சேர்ந்திருக்காங்களே, சேர்ந்துருது வேறு, ஆதரவு வேற. நான் சொல்றது நாங்க அப்படியே பஞ்சா எல்லாரும் வெளியில வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வராம, கட்சி மாறல் தடுப்பு சட்டம் வராம, நாங்க அப்படியே போய் பிஜேபியில சேர்ந்து பிஜேபி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொன்னா அது கவிழ்க்கப்பட்ட ஆட்சி. அவங்களால முடியல, அவங்களால இருக்க முடியாம வெளியில வந்து ரிசைன் பண்ணிட்டு வராங்க. இப்ப கவுந்துருச்சு, இப்ப கவர்னர் ஆட்சி நடக்குது, இது எப்படி கவிழ்க்கப்பட்ட ஆட்சியா இருக்க முடியும்? ரெண்டாவது, சுதந்திர காற்று வீசுதுன்றது உண்மைதானே? இப்பதான் கரெக்டா இருக்காங்க குமரகுரு. அந்த ஆட்சி கவிழ்ந்த ஆட்சின்னு சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏற்கனவே ஆளுநர் கிரண்பேடி அவர்களையும் மத்திய அரசுகளையும் கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள், அவங்க அந்த கட்சியை விட்டு விலகல் இருக்கும், அப்படி கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் தற்போது பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்கும் போது, இது கவிழ்ந்த ஆட்சியா கவிழ்க்கப்பட்ட ஆட்சியா, யாருடைய சதி யாருடைய சூழ்ச்சி என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுவது நியாயம்தானே? அது கரெக்ட். நீங்க முக்தர் அவர்கள் வந்து பாண்டிச்சேரி மட்டும் பார்க்காதீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்த அரசியல்லாம் பாருங்க, எந்தெந்த ஊர்ல ஸ்டேட்ல எப்படியெல்லாம் பேசினவங்க, அடுத்த நாள் எப்படி பேசினாங்க, ஒரு கட்சி விட்டு வெளியில வந்த உடனே எப்படி பேசுவாங்கன்றது பாண்டிச்சேரி தான் முதல் முறை நீங்க கத்துக்கிட்டீங்களா? உலகம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லையா? நேற்று வரைக்கும் அவங்க மீட்டிங்ல இருந்தவர் நாளை காலையில் வெளியில வந்து நான் அந்த அங்க வந்து வேற மன உளைச்சல்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டது இல்லையா? நீங்க எல்லா இடத்துலயுமே கட்சி மாதிரி ஒருத்தர் வரும்போது நேற்று வரை சங்கடங்கள்லாம் வேற வழி இல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு வெளியில வந்துட்டேன்றது எல்லா இடத்துலையும் சொல்றது தானே? அதையும் பாண்டிச்சேரிக்கு மட்டும் தனியா ஒரு லென்ஸ் போட்டு பாக்குறீங்க? வெளியில வந்துட்டு எங்க ஜனநாயகம் இல்ல, எங்க நான் எது கேட்டாலும் நடக்கல,
பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, அவங்க முதல்ல சொல்ற காரணத்தை பாருங்க, காங்கிரஸ் வலுவிழந்து விட்டது. ஒவ்வொரு தனி மனித அரசியல்வாதிங்க அவங்க இருக்கிற கட்சி வந்து நல்லா வரணும்னு நினைப்பாங்க. அந்த கட்சி வந்து மூழ்கிட்டு இருக்கும் போது அடுத்த தன்னோட அடுத்த எதிர்காலத்தை தான் பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை, இங்க இருக்க யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது பாண்டிச்சேரியில் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அங்க இனிமேல் வராது. அங்க இதுல மத்தியிலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிற கபில் சிபல்ல இருந்து குலாம் நபி ஆசாத்ல இருந்து எல்லாரும் லெட்டர் எழுதிட்டாங்க இந்த தலைமை மாற்றப்பட வேண்டும்னு. பத்தி பேசுறேன், நான் பாண்டிச்சேரி பத்தி பேசுறேன். அது நான் சொல்றது இந்தியா முழுக்க அதிருப்தி, பாண்டிச்சேரி நீங்க காங்கிரஸ் வராது அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு மெயின் காரணம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க பாருங்க என்ன காரணம்னு, ஜெகத்ரட்சிங்க நாங்க போய் பேசினாரு பாருங்க, 30 சீட்ல நாங்க ஜெயிப்போம், தோத்துட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. அதுதான் அவங்களை ட்ரிகர் பண்ணிருக்கு. ஜெகத்ரட்சிங்க அவர் பேசுறதுக்கே பின்னாடி பாஜக இருக்கு, அந்த கட்சியில வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறேன்னு பின்னாடி இருக்குன்னு அந்த விமர்சனம் உங்கள் மீதும் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப எப்படி நீங்க விமர்சனம் வைக்கிறீங்களோ, ஜெகத்ரட்சிங்க பின்னாடி நீங்க இருந்திருக்கீங்க, ஆரம்பப்படுறீங்கன்னு சொல்லப்படுது. ஜெகத்ரட்சிங்க நாங்க சொல்லி பேசினாரா? அப்படிதான் விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க யார சந்தேகப்படுறீங்க? அப்ப திமுக சந்தேகப்படுங்க. அப்ப என்ன கேட்க கூடாது, நீங்க இதே தொழில நண்பரை கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. ஜெகத்ரட்சிங்க அந்த வார்த்தையை பேசும்பொழுது அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, இங்க இனிமேல் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கிடையாது, காங்கிரஸ் வந்து இனிமேல் தனித்து தான் விடப்படும். காரணம் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு அந்த மாதிரி, அவங்களுக்கு சக்தி இல்லை. அப்ப இனிமேல் இங்க இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்ப இனிமேல் எதிர்கட்சி எது, இனிமேல் வரக்கூடிய கூட்டணி கட்சி எது, ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி எது, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அங்க போறதுல என்ன தவறு? ஒரு மாற்று விளக்கம் கொடுத்தாச்சு. எங்களை கேக்குறீங்களே, இல்ல குமரகுரு, ஜெகத்ரட்சகன் பேசுறதுக்கு மாற்று விளக்கம் கொடுத்தாச்சு. அந்த கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அதுக்கு கருத்து சொல்லிட்டாங்க. அதனுடைய செய்தி தொடர்பாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள எந்த சலசலப்பு இல்ல, எந்த காழ்ப்புணர்ச்சி இல்ல, அவங்க ஒன்றுபட்டுதான் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியுது. நீங்க கொடுத்த விளக்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அங்க இருக்க எம்எல்ஏ ஏத்துக்கலையே, அது பொய்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு வார்த்தையை இதே பாஜக கட்சி சார்ந்தவங்க தமிழகத்துல யார் முதல்வர் இருந்து நாங்க தான் முடிவு செய்வோம், தமிழ் ஜம்மு காஷ்மீர் எப்படி வந்துச்சோ அப்படி ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் அப்படின்னு அதிமுக சீண்டி பார்த்தீங்களா, மறந்துட்டீங்களா? பொங்கலுக்கு வந்துட்டு அந்த பரிசு தொகையை கொடுக்கும்போது 2500 பாஜகவோட அண்ணாமலை என்ன சொன்னாரு, கொள்ளையடித்த பணத்தை திருப்பி தராங்கன்னு சொன்னாரு பாஜக. அப்போ உங்க கட்சியில இது போன்ற பல விமர்சனங்கள் இருக்கு, ஒன்றல்ல பல விமர்சனங்கள் இருக்கு. இல்ல நீங்களும் குழம்பி எங்க எல்லாரும் மக்களையும் குழம்பு, யாரும் குழப்பது. நான் சொல்றது விமர்சனத்தை பத்தி இல்ல. ஒரு கட்சி இன்னொரு கட்சி விமர்சனம் செய்யறதோ கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற விமர்சனத்தை பத்தி நான் சொல்லல. நல்லா இருந்து நல்ல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போறாரு பாண்டிச்சேரிக்கு, சம்பந்தமே இல்லாதவர். பாண்டிச்சேரிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. அவர் வந்து அங்க போயிட்டு இங்க 30 இடத்துல நம்ம தான் நிக்க போறோம், திமுக தான் நிக்க போது, ஜெயிக்க போதுன்னு சொல்லும் போது கூட்டணியில ஒரு சலசலப்பு வருது. அது நீங்க நம்ப வேண்டாம். அங்க இருக்கிற பாஜக வந்து சேர்ந்த அங்க காங்கிரஸ் வெளியில வந்து எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே அவர் பேசினதுனாலதான் எங்களுக்கு கலக்கம் ஏற்பட்டது. இது வேற ஏதோ பிரச்சனை, இங்க இருந்தா இனிமேல் நம்மளால ஜெயிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாதுன்னு வெளியில வந்தாங்க. அது நீங்க அவரை கேட்காம எங்களை கேட்டாங்க. அப்போ நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் காரணம் இல்லைன்றீங்க? நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதற்கு முக்கிய காரணம். அதை வைத்துக் கொண்டுதான் பாஜக பின்புலத்தில் ஆட்சி கலைத்தது என்ற விமர்சனங்கள் உங்கள் மீது முன்வைக்கப்படுது. அது இல்லையா? நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்த வித்தியாசமும் இல்லையே, கான்ஸ்டிடியூஷன் தானே சொல்லுது. இப்போ நீங்க புதுசா ஒன்று சொல்றீங்களே. இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நியமன எம்எல்ஏக்கள் அதிகாரம் இருக்கு என்ற ஒரு சட்ட நுணுக்கத்தை காட்டி ஆட்சி கவிழ்ப்பது மக்களாட்சிக்கு ஏற்புடையதா? அது நீங்க நண்பர் இதே தொழில் அவர்கள் தான் கேட்கணும். ஏங்க உங்க நேரு வந்து 1963 இப்படி ஒரு சட்டத்தை கொண்டாந்தாரு, ஏங்க உங்க ராஜீவ்காந்தி வந்து அதை வந்து கரெக்ட்னு சொன்னாரு, ஏங்க ராஜீவ்காந்தி வந்து இதெல்லாம் அவங்க சொல்றதுதான் கரெக்ட், அவங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கணும், அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்தவங்க ஏன் சொன்னாரு? அதே ஆக்ட்ல வந்து 1963 ஆக்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் டெரிட்டரிஸ் ஆக்ட்ல எதுக்கு அவர்களும் இவர்களும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க? அதை எடுத்து போன லட்சுமி நாராயண் கேஸ்ல ஏன் சுப்ரீம் கோர்ட்ல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. யூனியன் பிரசேதத்துக்கு எலெக்டட் பாடியும் ஒண்ணுதான், நாமினேட்டட் எம்எல்ஏஸ் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்கன்னு சட்டம் சொல்லுதே. அந்த சட்டத்தை ஏன் விட்டுட்டு இப்ப என்ன கேக்குறீங்க, ஏன் உங்களால கலைஞ்சதுன்னு? நாளைக்கு ஒருவேளை பேச்சுக்கு வச்சுப்போம். நாளைக்கு காங்கிரஸே ஆட்சிக்கு வந்து அந்த மூன்று பேராலதான் காங்கிரஸ் நிக்குதுன்னா காங்கிரஸ் விட்டுருமா? கேள்விக்கு நேரடியா விளக்கம் இல்லாம நேருட்டு போயிட்டீங்க நீங்க கடந்த காலத்துல. இது மக்களாட்சிக்கு ஒழுங்குதான் கேட்டேன். ஆமா, மக்களாட்சிக்கு ஏற்புடையது இல்லை என்ற கருத்தை நீங்க முன்வைக்காம நேருட்டு போயிட்டீங்க. நேரு வரட்டு, சும்மா போக மாட்டேன் நான் வந்து 1963 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட்,
அதுல கிளியரா ரெண்டு பேருக்கும் ஒரே பவர்ஸ் தான் இருக்குன்னு நேரு அவர்கள் சொன்னது. அதை அப்படியே அவருடைய பேரன் ராஜீவ் காந்தி அப்படியே அதை வந்து 10th ஷெட்யூல்ல, என்னோட கேள்வி நீங்க புரியல, அந்த ஒரு சட்ட நுணுக்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சியை கவிழ்ப்பது அது மக்களாட்சியா தான் கேள்வி கேட்கப்படுது. சட்டம் இருக்கு, சட்ட வழிமுறைகள் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த நுணுக்கத்தை வைத்து ஒரு ஆட்சியை கவிழ்க்கலாமா மக்களாட்சியை? அப்படிதான் நீங்க நாராயணசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அன்னைக்கு, உங்களை மாதிரி அருமையான கேள்வி கேட்கறவங்களுக்காக என்ன பண்ணிருக்கணும் அன்னைக்கு, நடத்திருக்கணும், நடத்தி அந்த மூணு பேரால நான் தோத்துட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படுகொலை நடத்திட்டீங்களான்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் விளக்கம் கேட்டிருக்கணும். அவரே ராஜினாமா பண்ணிட்டு போனார் வேணா, அவருக்கு தெரியும் உள்ள வர்ற மூணு பேருக்கும் பவர்ஸ் இருக்குன்னு தெரியும். நீங்க சட்ட ரீதியாக தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். நீங்க சும்மா நீங்க தார்மீக அடிப்படையில நான் சொல்றேன் நீங்க சொல்றேன் அமைக்க முடியாது. நாடே சட்டத்தின் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கு, கான்ஸ்டியூஷன் படி தான் போயிட்டு இருக்கு. கான்ஸ்டியூஷன் கொடுத்த பவர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சு நாராயணசாமி விலகி வெளியில போனாரு. அவரை கேளுங்க நண்பர், இதே தொழில் அவர்களை கேளுங்க. இல்ல இல்ல, என்கிட்ட நான் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் ஐயநாதன் அவர்கள் வந்து இந்த ஒரு 30 வருஷமா எந்தெந்த காங்கிரஸ்ல எந்தெந்த கவர்னர் நீக்கினாங்க அதுக்கெல்லாம் ஒரு தனியா பிரத்யேகமா கூட்ட ஒரு காரணம் சொன்னாருன்னா அந்த காரணத்தை எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க. இங்க யார் யாரும் நீக்கினாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க ஆட்சியில யார் யாரும் நீக்கினீங்க, பதவி காலத்துக்கு முன்னாடி யார நீக்கினீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா இந்த காரணம் ஒண்ணு, இது என்ன என்னது ஏன் நீக்கினீங்க? அதாவது ஒரு 4 வருடங்களாக விமர்சனங்கள் வைப்படுது, போராட்டங்கள் நடக்குது, அங்க அதிருப்தி இருக்கு, மத்திய அரசிடம் வந்து அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, கடைசியில ஜனாதிபதியை சந்திக்கிறாங்க, ஆனா உடனே நீக்குறீங்க. அப்போ நீக்குறீங்கன்னா நாராயணசாமியுடைய குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மையே? அங்க அரசுக்கு வந்து இணக்கமாக அதாவது அனுசரிச்சு அரசுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கிரண்பேடி ஒத்துழைக்கல, ஆகவேதான் நீக்கப்படுறாங்க தான் கருத்து, அவருடைய பொருள் அப்படிதானே அமையும்? முக்தர், மக்களுக்கு சந்தேகம் வந்துரு போது, நான் ஆங்கர் மாதிரி நீங்க பேசுற மாதிரி இருக்கு, நீங்களே பேசிட்டு இருக்கீங்க அப்படி பேசுறது. அவர் கேட்ட ஒரு வார்த்தைக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்ட, நீக்கம்ன்றது தவறு முக்தர், தயவுசு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ரிலீவ்டுன்னு சொல்லிருக்காங்க, விடுவிக்கப்பட்டார்னு. அது எப்போ? 5 வருஷத்துக்கு 3 மாசம் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் ஒவ்வொரு மத்திய அரசு கொடுத்திருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க எல்லா விளக்கத்தையும் கொடுக்க சொல்லுங்க, நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்றேன். அது என்ன பிஜேபினா மட்டும், பிஜேபினா மட்டும் எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்கணும்னு? இப்ப ஐயநாதன் நம்ம நல்ல மக்களுக்கு, புதுவை மாநில மக்களுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா? ஒரு மாநில அரசனுடைய ஒப்புதலுடன் தான் அவருடைய அவங்களையும் கேட்டுக்கிட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு யார் வேணும் நாங்க நியமிக்க போறோம்ன்றது சொல்றத கேட்டுத்தான் உள்துறை அமைச்சகம் ஒருத்தர பரிந்துரை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களை கேட்டு காங்கிரஸ்ல பக்கத்துல உபதேவில் இருக்காரு, அவருக்கு தயவுசெய்து கேளுங்க. மாநிலத்தில் இருக்கிறவங்களை கேட்டு உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லி பர்ணாலாவன அப்படி போட்டிருப்பாங்க திமுகக்காக, மத்தவங்க யாரும் போடல, அலெக்சாண்டர் அப்படி போடல, இவர் அப்படி போடல, ரோசையா அப்படி போடல, எல்லாருமே இப்படிதான் போட்டிருக்காங்க சும்மா நீங்க. ஆனா ஒண்ணு நண்பர் ஐயநாதனுக்கு வந்து இப்ப என்னன்னா வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா பிஜேபி அவருக்கு பிடிக்காது நல்லா தெரியும், ஆனா பிஜேபி பிடிக்காதுன்றதுக்காக காங்கிரஸ கொண்டு வந்து வச்சு 17 வருடங்கள் ஆண்ட ஒரு பிரதமர் அப்படி பாசமா அப்படியே பொங்கி பேசுறாரு. இதே ஐயநாதன் அவர்கள் தான் ஸ்ரீலங்கன் இஷ்யூல இந்த காங்கிரஸ் பண்ண துரோகத்தை பத்தி சொன்னாரு, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு பிஜேபி மோசம் காங்கிரஸோட அப்படின்னு சொல்ற மனசெல்லாம் எனக்கு வராது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் நேருவை சொல்றேன், நேருவை சொல்றேன், இன்று ஒரு விமர்சனம் அரசியல் கட்சியில இருந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா தயவு செய்து வைகோ அவர்கள் ஆரம்பிங்க. விளக்கப்பட்டதற்கு காரணம் வந்து எதுவுமே இல்லையா குமரகுரு? குமரகுரு அவர்களே, குமரகுரு அவர்களே, ஒரே நிமிஷம் குமரகுரு அவர்களே, நான் உங்ககிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்டேன். புதுவை மக்களுக்கு, புதுவை மக்களுக்கு தங்களுடைய துணைநிலை ஆளுநரை மாற்றப்பட்டதற்கான ஒரு காரணத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா? அவ்வளவுதான். வைகோ அவர்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஒரு ஐக்கான வச்சுக்கோங்க, அவர் பேசின பேச்சுக்களும்
அவர் மாறின மாற்றத்துக்கும் இன்னைக்கு அந்த கட்சியே கொண்டு வந்து திமுகவோட இணைச்சு எந்த கட்சிக்காக விலகி வந்து ஆரம்பிச்சாரோ 9 பேர் செத்தாங்களோ அதையெல்லாம் அப்படியே விட்டு திரும்பி திமுகவோட ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கு. வைகோ அவர்கள் இருக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே சாதாரண விஷயம். எனக்கு தெரிஞ்சு நேத்து நைட்டு தூங்கும் போது இப்படி தூங்கினாரா, காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிச்சாரா? அறிவாளத்தில் உங்களுடைய கூட்டணி கட்சி அதிமுக ஜெயலலிதா வெளிப்படையா சொல்றாரு அன்னைக்கு காங்கிரஸ் பண்றாங்க, அதே சர்வாதிகாரம் இன்னைக்கு பாஜக பண்றாங்க, ஆட்சி கலைக்கிறாங்க, வெளிப்படையா சொல்றாரு. மறைமுகமா மறைச்சலா சொல்ல, வெளிப்படையா சொல்றாரு. ஆளுநரை தன்வசப்படுத்துறாங்க, அங்க வந்து அழுத்தம் தராங்க, ஆட்சியை கலைச்சாங்க. கடந்த காலத்துல நடந்துச்சு, இப்ப பிஜேபி பண்றாங்க. நான் சொல்றேன், அவரு பாருங்க, ஒருத்தர் கட்சியில வந்து சேரும் போது வேணாம்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் விட்டீங்க. இப்ப ஒரு நண்பர் இதயதுல்லா இருக்காருல்ல, அவர் ஒரே சாட்டுக்கெல்லாம் மரியாதை இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்ல வாங்கப்பட்ட நீதி, வழங்கப்பட்ட நீதி என்னன்னா சொல்லிட்டு போடுங்க. இந்த 2G வழக்குல வந்து ஆராசா விடுவிக்கப்பட்டார்ல, அதை கடுமையா கண்டிங்க. எங்களுக்கு கோர்ட்டு மேலே தவறுன்னு சொல்லுங்க. இப்ப தலைப்பு என்ன, நம்ம உடன்பாடு இல்ல. ஆ ராசா குற்றவாளிதான்னு சொல்ல சொல்லுங்க. எங்க அங்க மட்டும் செலக்டிவா அந்த மட்டும் எடுத்துக்கிறீங்க, அந்த தீர்ப்பு மட்டும் எடுத்துக்கிறது, இந்த தீர்ப்பை விட்டுறது, தனக்கு வேண்டாம். தெளிவா சொன்னாரு, ஒரு தீர்ப்பின் மீது விமர்சனம் வைக்க இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு உரிமை உண்டு. இல்ல அரசியல் சாசனத்தை நம்புங்க, எது மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட நான் பேசவே முடியாது. இல்ல ஜவஹர் சொல்றாரு, நீங்க எப்படி கடந்த காலத்துல காங்கிரஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஆட்சியை கவுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, ஜவஹர் சொல்றாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் தெரியுமா சொல்லிட்டாரு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியை பத்தி மோடி அவர்கள் ரொம்ப பெருமையா தான் பேசினாரு, எங்கேயும் மோசமாலாம் பேசல. நீங்க சொன்னீங்க, வச்சுக்கிட்டே பேசினாரு, நல்லா ஆட்சி நடக்குது, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஆட்சி கொடுப்போம் தான் சொன்னாரு. எங்கேயுமே தவறா வார்த்தை சொல்லல, திமுகவை கடுமையா விமர்சித்தார். சரி, ஓகே. நான் திரு உங்க நாரதர்ல இல்ல ஜவரலி, நீங்க பேசிட்டீங்க. குமரகுருக்கு நெருக்கடி என்னன்னு தெரியல, உங்க மேல அன்போ அக்கறையோ பாசமான்னு தெரியல, அதுல கொஞ்சம் கடந்து போயிட்டாரு. இது இல்ல, அது குமரகுரு கடந்து போனாலும் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் இதயத்துலாவோட ஐயநாதனோட கடுமையா நீங்க தான் முன்வைத்தீங்க. இது சாதாரண ஒரு வார்த்தை இல்ல, சாதாரண சொல்லல. கடந்த காலத்துல காங்கிரஸ் பண்ணாங்க, இப்ப புதுவையில் பாஜக பண்ணிருக்காங்கிற கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. அது குமரகுரு கடந்து போலாம். சர்வாதிகாரம் ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு அவர் சொல்லல. இது எல்லா இடத்துல நடக்கிறது தான். ஆட்சியில இருந்து ஒருத்தர் வெளியில வந்து அரவணைக்கிறது தான் அவர் கட்சியோட நிலைமை. அதான் ஊழல் குற்றச்சாட்டுலாம் என்ன ஆச்சு? அது எப்படி குமரகுரு எல்லாரும் உங்க கட்சியிலே வராங்க, நீங்களே அரவணைக்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கிறது உங்களுக்கு? நம்ம இல்ல இல்ல, நீங்க இதே மாதிரி மாதவராவ் சிந்தியா பையனை கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஏன் இங்க பிஜேபி மட்டும் வராங்கன்னு. காங்கிரஸ்க்கு ஒரு காலத்துல காங்கிரஸ் பவர்ஃபுல்லா இருக்கும் போது எல்லாரும் காங்கிரஸ்க்கு போனாங்களே, அப்ப கேட்டோமா பவர்ஃபுல்லா இருக்கிற கட்சி தேடி போறது ரெண்டு கட்சியும் ஒரு கட்சி தான் இல்ல குமரகுரு. மக்கள் பார்க்கறாங்க ஒரே கட்சி கடுமையா விமர்சனம் இலங்கை தமிழ்ல ஒன்றரை கட்சி ஒன்றுதான், இன்றைக்கு இருக்கிற எந்த கட்சி ஒன்றுதான். சரி.